போர் என்பதே போட்டிதான் என்பதால் போருக்கு மாற்றாக நட்பு ரீதியான விளையாட்டு போட்டிகளை நிகழ்த்தி இந்த நாளை கொண்டாடுவார்கள். விளையாட்டு வேறு, விளையாட்டு போட்டிகள் வேறு. விளையாட்டு போட்டிகள் எனும் வடிவம் காணும் பொங்கலை ஒட்டியே முதன் முதலாக உருவாகியிருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஜியஸ் எனும் முருகனின் பெயரால் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளும் கிரேக்க தேசங்களுக்கிடையில் போர்களை தவிர்க்கும் எண்ணத்தில் உண்டாக்கப்பட்டவையாகவே இருக்க வேண்டும். ஒலிம்பிக் கொடியின் ஆசீவக வண்ணங்களே இதை நிறுவுகின்றன. முருகனின் ஆசீவகம் அகிம்சையை போதித்த சமயமல்லவா? முருகன் போர்க்கடவுளாக இருந்தாலும் தற்காப்பு போரை மட்டும் நடத்தியவர் என்பதும் கொல்லாமையை வலியுறுத்திய அகிம்சா மூர்த்தி என்பதையும் எண்ணி பாருங்கள்.